இன்றைக்கி குட்டி ஸ்டோரியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு அற்புதமான விஷயந்தான். என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு குழந்தை, அந்த குழந்தைகிட்ட வாத்தியார் எப்பவுமே சொல்லிக்கிறார், யாரெல்லாம் கஷ்டப்படுறாலோ அவளுக்கு ஏதனா உன்னால் முடிஞ்ச உதவி செய்யணும், யாரெல்லாம் சிரமப்படுறாலோ உன்னால் முடிஞ்ச உதவிகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குழந்தை வந்து குழந்தைன்னா ஒரு பெரிய வயசு பையன், அந்த பையன் வந்து சிந்திக்கிறான், அடப்போங்க யார் கஷ்டப்பட்டு என்ன உதவி செஞ்சு என்னத்தை பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறேன். இவர் கொஞ்சம் நாளாக அப்படியே வளர்ந்து வரார், கொஞ்சம் வேலைக்கு போகிறார், அப்படியே வளர்ந்து வரார். ஒரு சமயம் என்ன பண்ணியிருக்கா, திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு செய்து, இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கா, குடுகுடுன்னு ஓடுறாரு இங்கேருந்து, குடுகுடுன்னு ஓடுறாரு, என்னாச்சு? டாக்டர் சொன்னார், நல்ல வேலைங்க, சரியான சமயத்தில் நீங்கள் வந்து கூப்பிட்டு வந்திருக்கீங்க, சரியான சமயத்தில் உங்கள் அம்மா வந்து அட்மிட் பண்ணாங்க, இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா, அவங்களுக்கு இப்போ லோ ப்ரெஷராகி அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னா அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். யார் சார் கூப்பிட்டு வந்தது? நான் கூப்பிட்டு வரல, நீங்கள் கூப்பிட்டு வரல, நீங்கள் யார்? நான் ஒரு பையன் சார். அங்கே பாருங்கள், அவர் நின்றுருக்கார், அவர் தான் கூப்பிட்டு வந்தார் அப்படின்னா, நேராக போனோன்னா அவர் வந்து ஒரு ஆட்டோ, அந்த இடத்துல ஆட்டோ ஓட்டுற, அவர் வந்து இந்த அம்மா கிராஸ் பண்ணும்போது தலை சுற்றி கீழே விழுந்துட்டு அந்த அம்மாவை தூக்கி போட்டு கூப்பிட்டு வந்திருக்காரு. அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் வேர்த்து வேர்த்து கொட்டி நெஞ்செல்லாம் அடைச்சி அவர் கூப்பிட்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்ததுக்கப்புறம் கரெக்டான தருணத்தில் மாறி கொடுத்துருக்கா. டக்குன்னு அவருக்கு அந்த ஆசிரியர் சொன்ன ஞாபகம் வந்துச்சு, நம்ம அன்றைக்கி கிண்டல் கேள்வி பேசணுமே, சரியான தக்க தருணத்தில் ஒருத்தர் உதவி புரிஞ்சார் அப்படின்னு சொன்னால் அவர் தான் கடவுளுக்கு சமானங்கிறது உண்மை. அந்த ஆசிரியர் சொன்னது உண்மை. நம்ம இனிமேல் எல்லாத்துக்கும் உதவி செய்யணும். நம்ம என்ன முடியறதோ இல்லையோ, அவளுக்கு ஒரு நாலு நல்ல வார்த்தை, நாலு விஷயங்களை சொல்கிறதோ இல்லைன்னா, நம்மளால் முடிஞ்ச உதவிகளை அவளுக்கு பண்ணணும்னு. இன்றைக்கி குட்டி ஸ்டோரி, உண்மையாகவே இன்றைக்கி உலகத்தில் நிறையா பேருக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுறது. உங்களால் முடிஞ்ச நாலு நல்ல காரியங்களை பண்ணுங்கள், அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்ற அற்புதமான விஷயத்தோடு இன்றைக்கி குட்டி ஸ்டோரி.